வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலை மசாலா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொண்டக்கடலை மசாலா ரோலுக்கு தேவையான காய்கறிகளை நான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு குக்கரில் 3 கேரட், 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பச்சைப்பட்டாணியும் போடலாம். நான் என்கிட்ட இல்லை பச்சைப்பட்டாணி, இது வரைக்கும் போட்டிருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கொண்டக்கடலையை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து கொரகொரன்னெலாம் இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம தோசை ஊற்ற போகிறோம், அதுக்காக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மாவு கரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு வந்து இப்போ கலந்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ கேரட்டை உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது ஒரு மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதை கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் காயில் ஏற்கனவே சால்ட்டு போட்டாச்சு, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடையில் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டணும். இப்போ இதை நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு தவா காய வச்சுருக்கேன், இதில் வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த தோசை நல்லா வேகணும், கூடுமான அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாக போடுங்க, இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன், எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ அந்த மசாலாவை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இது மேலே மசாலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.